வெல்கம் டு ஓஎம்ஜி சேனல். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே பற்றி நம்ம பேசலாம். நம்ம வந்து ஃபாதர்ஸ் டே வந்து எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, யார் இதுக்கான காரணமாக இருந்தாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து 1909 சொனோரா ஸ்மார்ட் டாட் அப்படிங்கிறவங்க தான் வந்து சர்ச்சில் தன்னுடைய அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு, June 3 சண்டே அவங்க அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு அவங்க வந்து சர்ச்சில் சொல்லியிருக்காங்க, மதர்ஸ் டே நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஏன் வந்து ஃபாதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது, அப்பா வந்து அம்மாவுடைய ரோலையும் சேர்த்து அம்மாவை விடவும் எங்களை எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவருக்கு நாங்கள் வந்து ஒரு மரியாதை செலுத்துகிறோன்னு நினைக்கிறோம், ஸோ வந்து எங்களுக்கு நீங்கள் அதுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி கேட்டு அவங்க அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அன்னையிலேருந்து தான் அப்பாவுக்குன்னு சொல்லி ஒரு நாள் ஃபாதர்ஸ் டேங்கிறது ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து 1972 அமெரிக்க அதிபர் நிக்சன் வந்துட்டு அதை வந்து அங்கீகரிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் பரவி அது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து ஃபாதர்ஸ் டே வந்து எவ்ரி June 3 சண்டே அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிட்டு வரோங்கிறது தான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இந்த ஃபாதர்ஸ் டே சம்மந்தமாக. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிற நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அம்மா அன்புக்கு, அப்பா அறிவுக்கு, குரு வந்து அன்பு அறிவும் சேர்ந்து அன்பு அறிவை குருவுடைய அரவணைப்பும் வழிகாட்டுதலும் சேர்ந்து இந்த மூணு பேரும் இணைஞ்சது தான் தெய்வம். தெய்வத்தை உணர்ந்ததுக்கப்புறமா இவங்க மூணு பேரையும் கடந்து போயிடுவோம் நம்மங்கிறது தான் வந்துட்டு உண்மை. தெய்வத்தை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால் அம்மாவை கடந்திருக்கணும், அப்பாவை கடந்திருக்கணும், குருவையும் கடந்திருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அவங்க அங்கே போய் சேரவே முடியும். அப்போது அம்மாவையும் சேர்த்து உள்ளடக்கினது தான் அப்பா, அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து உள்ளடக்கினது தான் குரு, இவங்க மூணு பேரையும் உள்ளடக்கி வச்சுருக்கிறது தான் தெய்வம். ஸோ நம்ம வந்து அப்பாவை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அம்மா தான், அம்மா தான் முதன்மை, அம்மாவுக்கு அப்புறம் தான் அப்பாங்கிற விஷயம் கிடையாது. அம்மாவையும் உள்ளே அடக்கி வச்சிருக்கிற கூடிய விஷயம்தான் அப்பா. ஸோ அப்பாவுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். 10 வயிற்றில் சுமந்து பெற்றேன் அப்படின்னு அம்மா வந்து நினச்சாலும் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் காலம் ஃபுல்லாக நெஞ்சிலையும் நம்மளை வச்சு சுமந்துட்டு இருக்கிறவங்க அப்பா தானே. எப்பயும் எப்போவும் நம்ம நம்ம பூமியில் பிறக்க காரணமாக இருந்தவங்க அப்பா, நம்மளை கொண்டு வந்து சேர்த்தவங்க அம்மா, அப்பாவும் அம்மாவும் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவங்க, நம்மளுக்கு உலகத்தை புரிய வச்சவங்க இல்லையா. ஸோ உலகம்னா என்ன, உலக அறிவுனா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லி கொடுக்கறது யாருன்னா அப்பா தான். அம்மா வந்து நமக்கு அன்பு, பாசம், வாழ்க்கை எல்லா நடைமுறையிலையும் நமக்கு குடும்பத்தில் சொல்லி கொடுத்து அவங்க நம்மளை அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருந்தாலும் அம்மாவையும் சேர்த்து நம்மையும் அம்மாவையும் சேர்த்து பாதுகாத்து வளர்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது அப்பாவாக தான் இருக்கும். ஸோ அப்பாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் நன்றி. அந்த நன்றிக்கான ஒரு நாள் அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டேவாக நம்ம கொண்டாடணும், அவருக்கு நன்றியை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுல நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிறையா அப்பாக்களை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவேன். என்ன சொன்னால் அவங்க அவ்வளோ பிளான்டாக இருப்பாங்க, பசங்களுடைய படிப்பில், அவங்களுடைய ஃப்யூச்சரில், அவங்க வாழ்க்கை, அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுல இவங்க கல்யாணம் ஆனதுலேருந்தே போராடி இவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம், இவங்களோட ஆடம்பரம் எல்லாத்தையுமே இவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய பங்களா கட்டியிருப்பாங்க, கார் நிற்கும், எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அவங்க போய் தரையில் படுத்திருப்பாங்க, சாதாரணமாக ஒரு வண்டியில் போவாங்க வருவாங்க, பந்தாக இருக்காது, எப்பயும் அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டிருப்பாங்க, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது, காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் பசங்களை எவ்வளோ ஹைஃபையாக அவங்க கொண்டு போயிருக்கணுமோ அந்த அளவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான அப்பாக்களை பார்க்கும்போது தெய்வம் தானே, அது தெய்வம் தானே நேரில் வந்து நிற்கிது. அப்பா தானே தெய்வம், வேறு எந்த தெய்வத்தை போய் நீங்கள் எங்கே போய் தேட வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கண் முன்னாடியே இருக்குது அப்படிங்கும்போது அவங்கள நம்ம பாராட்டணும், அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்கிறதுல எந்த வகையிலையும் நம்ம குறை வச்சிடவே கூடாது அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு உண்மையில் நான் சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட அப்பாக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சல்யூட் தான் சொல்கிறேன் நான். அண்ட் வந்துட்டு அப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து என்ன என்ன ஒரு
ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார் அவங்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லுங்கள். பாதுகாப்பு, அவர் வந்து எல்லா வகையிலையுமே பாதுகாப்பாக இருக்கணும், எல்லா விஷயங்களுக்கும் வந்துட்டு முன்னோடியாக இருந்து வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே அப்பாவுடைய ஒரு வேலை. அப்போது அப்பாவாக இருந்து இருக்கிறவங்க அப்பாவாக நம்மளுக்கு கிடைச்சவங்க தான் இந்த விஷயங்களை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்களோ, யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருக்காங்களோ, யாரெல்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்பா தான். ஸோ அது ஆணா பெண்ணா, சின்னவங்களா பெரியவங்களா, நண்பனா தோழியா குழந்தையா இல்லை பொண்ணா பையனா அப்படிங்கிறத விஷயம் கிடையாது. யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பாகவும் அரவணைப்பாகவும் பொறுப்பாகவும் அக்கறையோடையும் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்பா தான். அப்படி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து அப்பா மார்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு நபர்களுக்கு அப்பா அன்னைக்கு நீங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் அப்படி இருக்கிற எல்லாருமே தெய்வங்களுடைய ஸ்வரூபந்தான், அப்பாவும் தெய்வந்தான், அப்பா மாதிரி நமக்கு உதவி செய்யக்கூடிய எல்லாரும் தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கிராட்டிடியூடாக இருக்கிற மாதிரி அப்பாவுக்கும் நம்ம கிராட்டிடியூடை செலுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி காசப்படுறேன். அப்பாவை திட்டுறோம், பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்காரு, இவர் வந்து அந்த வயசில் எங்களை நல்லா கண்டித்து வளர்த்திருந்தா, வீட்டுக்கு பொறுப்பாக இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நிறைய அப்பாக்கள் அப்படி இருந்திருக்காங்க தான், பட் அவங்களும் மனுஷங்க தானே. அந்த மாதிரி இருந்த சில பேரும் அவங்களுடைய தவறுகள், சில தவறுகள் செய்யக்கூடியவங்க தான், இருந்தாலும் அப்பா அப்பா தான். அப்பா அப்படிங்கிறவங்க அன்புலேயும் சரி அரவணைப்புலேயும் சரி பொறுப்புலேயும் சரி அப்பாவாக தான் இருந்திருப்பாங்க. இந்த பூமிக்கு நம்ம வர காரணமாக இருந்தவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும். அவங்களுக்கு அந்த விஷயத்துக்காகவாவது நம்ம நன்றியை கண்டிப்பாக சொல்லக்கூடிய நாள் இந்த நாள் அப்படின்னு நான் சொல்கிறேன்.